என் பேரு யோகேஷ், என்னை யோகின்னு கூப்பிடுவாங்க. நான் போரூர்ல இருந்து வரேன். இந்த இடத்துக்கு வந்தப்போ எனக்கு என்னவோ பல்லூர் வாராகி கோவில்லையும் தஞ்சாவூர் வாராகி கோவில்லையும் நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் வந்தது. அது எதனாலனா இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லி போட்டிருக்கிறது அமைப்பே ஒரு ஸ்ரீசக்கர அமைப்புல இருந்த மாதிரி என்னுடைய ஒரு தோணல். அது உண்மையும் கூட. ரெண்டாவது, அகிலாண்டேஸ்வரி கோவில பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு எதிர்க்க பிள்ளையார் இருப்பாரு. இங்கேயும் அம்பாள் வாராகியும் அகிலாண்டேஸ்வரியும் வேற கிடையாது. வாராகிக்கு எதிர்க்க இந்த பக்கம் பிள்ளையார் இருக்காரு. சோ பிள்ளையார் இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களும் வர்றவங்களை தன்னுடைய குழந்தைய நினைச்சுக்கிட்டு அவங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எப்பவுமே வாராகி இருக்கிற இடத்துல பாலா இருப்பார். இந்த உட்கார்ந்து கலை பாலா. பாலா எப்படின்னா குழந்தை தெய்வம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு எந்த அளவுக்கு பாலாவை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு கையை பிடி விட்டுருவார். எல்லா இடத்துலையும் பாலா வரமாட்டா. குழந்தை வந்து எல்லாத்திட்டையும் போகாது. அதே மாதிரி பாலா அவ விருப்பப்பட்டா வந்து நிற்பா. ஒருத்தங்களை பிடிச்சி போயிடுச்சுன்னா எல்லாரையுமே அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துட்டானாலே போதும். எதுவும் இல்லை, அம்மான் அவள் காலடியை பிடிச்சிட்டாலே அவ எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுவா. ரெண்டாவது, வாராகி இங்க இருக்கிறது மகாவாராகி சுரூபம். ஓ, ராஜராஜ சோழனால வழிபட்ட தேவி வந்து வாராகி போர்படை தலைவி. லலிதா தேவியினுடைய அங்கத்திலேருந்து வந்தவள். அதனால இவளை வந்து அங்க தேவின்னுவாங்க. அது மட்டும் இல்லாம கிரி சக்கர ரதத்துல வர்றதுனால இனிமேலும் எப்போதோ இப்போதோ எப்பவுமே தன்னுடைய பக்தனுக்கு வரக்கூடிய துன்பத்தை துரத்தி விட்டுடுவோம். ரெண்டாவது, வாராகிய ராஜராஜ சோழனுக்கெல்லாம் முன்னாடி பைரவ பூஜிதன், அதாவது பைரவர், அவரே வந்து அசிதங்க பைரவருடைய பத்னி தான் இந்த பைரவ பத்னியா இருக்கிற வாராகி தேவி. அந்த பைரவரே வாராகியினுடைய மகத்துவத்தை உலகுக்கு தெரியணும்ட்டு முத்து வடுக சித்தரா உருவெடுத்து வாராகி பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கி கொடுத்துருக்காரு உலக மக்களுக்காக. ராத்திரி தேவி, பஞ்சமி, பஞ்சேஸ்வரி, சமய சங்கோதா அப்படின்னு அவருக்கு பல பேர் இருக்கு. ரொம்ப எளிமையான பேரு அம்மா. அம்மானு கூப்பிட்டானாலே ஓடி வந்து நிற்பா, சகல குறைகளையும் தீர்த்து வைப்பா. பழமொழியில சொல்லுவாங்க, வாராகி கும்புறவங்கிட்ட வாதாடுறது. ஏன்னா எல்லா விதத்திலையும் அவனை வெற்றிக்கு மட்டுமே உருவாக்கி கொடுப்பான். எப்படி திருச்செந்தூர் முருகனை வந்து ஜெயந்தி நாதன் சொல்றோமோ, இவ ஜெயந்தி. ஒருத்தனுக்கு வெற்றின்னு கிடைக்கணும்னா அது வாராகினால கண்டிப்பா கிடைக்கும். வார்த்தாளி அப்படின்னு சொன்னாங்கனாலே வரும் துன்பம் விலகி ஓடும். சங்கோதா அப்படின்னு சொன்னானாலே சஞ்சலங்கள் மறைந்து போகும். தந்தினின்னு சொன்னானாலே தன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு மொத்தமா அழிக்கப்படும். வாராகின்னு வாய் விட்டு கூப்பிட்டா வாரி அணைக்கிறதுக்கு ஓடி வருவார். வாராகியை பொறுத்த வரைக்கும் வாராகிக்கு உகந்த புஷ்பங்கள் வாராகி போர் தேவதை. சிவந்த வண்ணம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, வாராகி வந்து செவ்வாயினுடைய அதிதேவதை, கிரகத்தினுடைய செவ்வாய் கிரகத்தினுடைய அதிதேவதை. ஸோ செவ்வாய் கிரகத்துக்கு, அதாவது செவ்வாயினுடைய அம்மா. செவ்வாய்க்கு வந்து என்ன கலர் உச்சிதம் பார்த்தா ரெட். ஏன்னா செவ்வாய் வந்து போர்க்குணம் நிறைந்தவர், உக்ரமானவர். அதே போல அம்மாவும் உக்ரமானவர், போர் தலைவிவர். அதனால சிவந்த நிறம் உடைய அரளிப்பூ, சிவந்த நிறம் உடைய ரோஜா, சிவந்த நிறம் உடைய எந்த பூவாக இருந்தாலும், ஈவன் செம்பருத்தி பூவும் சிவந்த நிறம் உடைய செம்பருத்தி பூவும் அவளுக்கு ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம வாராகிக்கு என்ன நைவேத்தியம் கொடுக்கலாம், அன்போடு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சானாலும் ஆனந்தமா ஏத்துப்பார். ஆனாலும் நம்ம விருப்பம் அப்படின்றதுக்காக அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. பன்றி முகமா இருக்கிறதுனால பன்றி வந்து எப்பவுமே பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்குகளை வந்து ரொம்ப விரும்பி உண்ணும்.
அம்மா பன்றி முகமா இருக்கிறதுனால அந்த இது பிடிக்கும்னு நம்ம நினைச்சு கொடுக்கணும். அவளை பொறுத்த வரைக்கும் விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. ஆனா உச்சிதமா நம்ம நினைச்சு பண்றது பூமி கடியில விளையக்கூடிய கிழங்குகள், அதை வந்து அம்மா அவ்வளவு ஆசையா ஏத்துக்கிறான். அன்போடு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சானாலே போதும் அம்பாளுக்கு. வேணும்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகள் முழு உளுந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பைரவ பத்னி இல்லையா, வடமாலை ரொம்ப பிடிக்கும். பைரவுக்கு பிடிக்கிறதுனால இவளுக்கும் வடமாலை ரொம்ப பிடிக்கும். நான் புருஷனுக்கு பிடிச்சா பொண்டடிக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாம வாராகிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா எதுவும் பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம். அம்மா வாராகின்னு கூப்பிட்டானாலே போதும். ஒரு புள்ளிலையும் நிப்பா, கல்லிலையும் நிப்பா, நீ எந்த வடிவத்துல நிக்க சொன்னாலும் அந்த வடிவத்துல நிப்பா. அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது வாராகி. வாராகி ஏன் ராத்திரியில கும்பிடுறோம் அப்படின்னா, ராத்திரியில தான் உலகத்தை மிரட்டக்கூடிய சில தேவையில்லாத துர்சக்திகள் வெளியே வரும். அந்த துர்சக்திகளை அடக்கி உடக்கி நிறுத்தி வைக்கணும். அதுக்கு கண்ணி மைக்காம பாதுகாக்கணும். அதனால தான் வாராகி ராத்திரி தேவையா நம்ம எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கார். பஞ்சமி திதியில வழிபடுறது, பௌர்ணமியிலேருந்து அஞ்சாவது நாள் மிகவும் உகந்த நாள்னு சொல்றோம். எதனாலனா பௌர்ணமி திதியிலேருந்து அஞ்சாவது நாள் சொல்லக்கூடியது கரெக்டா சொல்லணும்னா சூரியனும் சந்திரனும் இணைஞ்ச நாள்ல இருந்து அதனுடைய ரேஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாள் பஞ்சமி திதி. ஸோ திதிகள்ல வந்து பஞ்சமி திதிக்கு வந்து ஆக்ரோஷம் அதிகம். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த மாதிரி பஞ்சமி உக்ர தெய்வங்களுக்கு உகந்தது. பஞ்சமி அஷ்டமி அமாவாசை அந்த அதிலையும் எஸ்பெஷலி வாராகிக்கு பஞ்சமி உகந்தது. ஏன்னா பழங்காலத்துல எல்லா போர் ஆரம்பிக்கிறதும் பஞ்சமி தினத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. ஆகையினால இந்த அம்பாளுக்கும் இவள் போர் தேவதைன்றதுனால இந்த அம்பாளுக்கும் உகந்த திதி பஞ்சமி திதி. இது நான் சொன்னதில்லை, முத்து வடிவ சித்தரும் அவர் அவருடைய சிஷ்ய பரம்பரைக்கு சொல்லிக் கொடுத்ததும் இதுதான். ஷியாமலாவும் இவதான், ஸ்ரீதந்திரத்துல பகலாமுகியும் இவதான். பகலாமுகி என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பக்தருக்கு ஏதாவது துன்பம் வருதுன்னா துன்பத்தையே துன்பம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலையே அந்த சூழலையே ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஸ்தம்பினி. ஸோ இவளை வந்து பகலாமுகின்னு கூப்பிடுவாங்க, அகிலாண்டேஸ்வரின்னு கூப்பிடுவாங்க, வாராகின்னு கூப்பிடலாம். நமக்கு என்ன தோணுதோ அந்த வழியில கேட்கலாம், அந்த வழியில கூப்பிடலாம். அம்மா அப்படின்னு கூப்பிட்டானாலே ஓடி வந்து நிற்பார். வாராகி வந்து உக்ரமா இருக்கிறதுனால சிலையா வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, வாராகிய வச்சு வழிபடுறதா இருந்தனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ ஒரு தப்பு செஞ்சானா வாராகி வந்து அழிச்சிடுவா, வாராகி உனக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னா இதுக்கு வாராகியை கும்பிடணும், அவ்வளோ பெரிய வாராகி இருக்கு அவ்வளோ இது இருக்கு, வாராகிய வந்து சரியா இப்படி பண்ணலன்னா இப்படி தண்டிச்சிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. கருணையே வடிவான தேவதை வாராகி. வாராகி ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, சிம்பிளா ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அப்படி ஒழுங்கா இருக்க மாட்டியா? ஒழுங்கா இருக்கக்கூடியவன் வந்தானா இந்த காரணத்துல ஒழுங்கா இருப்பா இல்லையா? ஆகையினால வாராகி வீட்டில் வச்சு வழிவரணும். ரெண்டாவது அம்மா வயசாகி போச்சு, இல்ல அம்மாவுக்கு வந்து முகம் கோரமா இருக்கணும்னா, இல்ல அம்மா கோவப்படுறாங்கன்னா அம்மா இல்லைன்னா, அம்மா அம்மா தான். உங்க அம்மாவுக்கு கோபம் வருதுன்னு உங்க வீட்டுல உங்க அம்மா கூட்டாம இருக்கீங்கள இல்ல? அந்த மாதிரிதான் அம்மாவை நீங்க எப்படி வேணாலும் வச்சு வழிபடலாம். அம்மான்னு கூப்பிட்டாலே ஓடி வந்து நிக்கக்கூடியவர். 10 வருஷத்துக்கு அப்புறம் என் பையனுக்கு கஷ்டம் வருதுன்னா இப்பவே அந்த கஷ்டத்துக்கு உண்டான நபர்களை உன்னுடைய என்ன சொல்றது உன்னுடைய
வழியிலிருந்து விலக்கி விடக்கூடிய தெய்வம். சிஷ்ட பரிபாலன துஷ்ட நிக்கிரக தெய்வம். இதே தேவி தானே துர்காவும். துர்காவும் இவதானே. அப்ப துர்காவையும் வீட்டுல வச்சு பூஜை பண்ணாதீங்க. மாரியம்மனும் இவதான். ஏன் மாரியம்மனை கும்பிடுறோம்? சமயபுரத்தம்மன் போட்டோ எல்லா இடத்துலயும் வச்சிருவோமே, ஏன் வைக்கிறோம்? நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். இவன் இப்படி பண்ணாதன்னு சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்களை திருத்திடுவான். கருணிய வடிவான வாராகிய தாராளமா வீட்டுல வச்சு வழிபடலாம்.